ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் குட்லக் சமையல். நல்லா சாப்பிடுங்க அண்ட் நல்லதே சாப்பிடுங்க. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழை டைம்ன்றதுனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து கோல்டு அதிகமாகவே இருக்கும், சளி வந்து சீக்கிரமாக பிடிச்சிடும், அண்ட் அவ்வளோ சீக்கிரம் இந்த கோல்டும் வந்து சரியாகாது. இந்த கோல்டுக்கு வந்து நீங்கள் என்ன தான் சிரப் எடுத்துக்கிட்டாலும் சரி, டேப்லெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது சீக்கிரத்தில் சரியே ஆகாது. ஸோ இந்த கோல்டை சரி பண்ணுறதுக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு எப்படி ரெசிபி ரெடி பண்ணி க்யூர் பண்ணிக்கலாம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மூலிகை ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து முடக்கத்தான் கீரை. முடக்கத்தான் கீரை வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். முடக்கத்தான் கீரை வந்து மூட்டு வலி வந்து சரியாகிறதுக்காக சாப்பிடுவாங்க, அதாவது ஜாயிண்ட் பெயின் வந்து சரியாகிறதுக்காக சாப்பிடுவாங்க. இந்த முடக்கத்தான் கீரையை யூஸ் பண்ணி முடக்கத்தான் ரசம் அண்ட் தோசை இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் செய்யலாம். ஸோ மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்கு இந்த முடக்கத்தான் கீரை வந்து நல்லாவே யூஸ் ஆகும். அதே மாதிரி சளியை சரி பண்ணுறதுக்கும் இந்த முடக்கத்தான் கீரை வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். அதனால தான் நான் முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து மாதனாங்கொழுந்து ஆர் மாதனா இலைன்னு சொல்லுவாங்க. இந்த இலை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு புளிய மரத்தோட இலைகள் இருக்குல்ல அதே மாதிரி தான் இருக்கும். இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் 6:30 ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் டைமில் பறிச்சதுனால இந்த இலைகள் வந்து நல்லா மூடி இருக்கு. மார்னிங் டைமில் பறிச்சிங்கன்னா இது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த இலைகள் வந்து பார்க்குறதுக்கு புளிய மரத்தோட இலைகள் மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், புளிய மரத்தோட இலைகளை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ ஈவினிங் டைம்ன்றதுனால இது வந்து நல்லா மூடி இருக்கு. மார்னிங் டைமில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த இலை பார்த்தீங்கன்னா நான் 10 கொத்து அளவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து வேப்பிலை கொழுந்து எடுத்திருக்கேன். வேப்பிலை கொழுந்து வந்து 2 கொத்து மட்டும் எடுத்துக்கோங்க. வேப்பிலை வந்து அதிக அளவில் சேர்த்திங்கன்னா இந்த ரசம் வந்து ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 2 கொத்து அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா கொழுந்தாக இருக்க இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொள்ளுப்பருப்பு எடுத்திருக்கேன். கொள்ளுப்பருப்பு வந்து சளியை சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். வெறும் கொள்ளுப்பருப்பு மட்டும் யூஸ் பண்ணி கொள்ளுப்பருப்பு ரசம் செய்வாங்க. சளியை சரி பண்ணுறதுக்காக அந்த கொள்ளுப்பருப்பு ரசம் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து சளியை சரி பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்டிவான ரெமெடி. ஸோ அதனால் நான் கொள்ளுப்பருப்பு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து முருங்கை கொழுந்து எடுத்திருக்கேன். முருங்கை கொழுந்து பார்த்தீங்கன்னா 3 கொத்து அளவு எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை வந்து சளியை முறிக்கிறதுல ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ரெமெடி. ஸோ அதனால் வந்து நான் முருங்கை கொழுந்து எடுத்திருக்கேன். நல்லா கொழுந்தாக இருக்க இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையை வந்து இன்னொரு விதமாகவும் சளியை சரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். வெறும் முருங்கை கொழுந்தை மட்டும் எடுத்துட்டு அதை நல்லா கசக்கிட்டு இல்லைன்னா அரைச்சிட்டு அதோட சாறு எடுத்து அது கூட வந்து நம்ம வெத்தலைக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சுண்ணாம்பை வந்து லைட்டாக கலந்துட்டு அந்த பேஸ்ட்டை வந்து உங்கள் தொண்டைக்கு மேலே 10 மாதிரி போட்டிங்கன்னா, அதை தொண்டைக்கு மேலே மட்டும் மேல் பகுதியில் வந்து நல்லா பூசி விட்டிங்கன்னா இது வந்து சளியை முறிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்க்ரீடியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தூதுவேலைக்கீரை. தூதுவேலைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் சளியை சரி பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் தூதுவேலைக்கீரை எடுத்திருக்கேன். இந்த தூதுவேலைக்கீரை பார்த்தீங்கன்னா இதோட பின்பகுதி ஃபுல்லாகவுமே நம்மளுக்கு முள்ளாக இருக்கும். ஸோ இந்த கீரையை வந்து பறிக்கும் போது கொஞ்சம் பார்த்து கவனமாக பறிங்க, இல்லை முள் வந்து குத்திடும். இதோட சென்டர் பகுதியில், அதாவது மேல் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதி வரைக்குமே இதில் வந்து முள் இருக்குது. இந்த இலையோட சென்டர் பகுதியில் கூட இதில் வந்து முள் இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஷார்ப்பான முள் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இலையை வந்து நீங்கள் பறிக்கும் போது கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் பறிக்கணும், இல்லை முள் வந்து கையில் குத்திடும். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ரசம் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை எடுத்திருக்கேன். இந்த கடாயில் வந்து 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் சேர்த்துட்டு, இதில் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி அண்ட் 5 சிவப்பு மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 செகண்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவு சீரகம் மட்டும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து 1 செகண்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயை எடுத்துகிட்டு இந்த கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் சேர்த்துட்டு, இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க தூதுவேலைக்கீரையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மாதனாங்கொழுந்து, அடுத்ததாக முருங்கை கொழுந்து, கடைசியாக பார்த்தீங்கன்னா வேப்பிலை கொழுந்து, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்த இந்த எல்லா பொருளும் நல்லா வெந்து வர வரைக்கும் இதை நல்லா 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
தூதுவேலக்கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய முள் இருக்கே, முள்ளோட வந்து நம்ம சேர்த்துருக்கோமே அதை வந்து சாப்பிடலாமான்ற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிக்கலாம். இதை வந்து நல்லா இந்த பொருள் எல்லாத்தையும் வந்து நம்ம எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி தான் வந்து இந்த ரசத்தில் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து முள்ளோடய சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து முள் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இலையோட மேற்பகுதி இருக்குல்ல அதை வந்து கத்தி வச்சு மேலே லைட்டாக கேரட் தூள் சீவுவோம்ல, அந்த மாதிரி லைட்டாக சீவினிங்கன்னா அதோட முள் எல்லாமே வந்துடும். அதாவது லைட்டாக சுரண்டி விட்டிங்கன்னா வந்து அந்த முள் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் அந்த முள்ளை எடுத்துகிட்டு கூட இந்த இலையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பொருளும் இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு புளி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த புளியை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லா பொருளையும் வந்து இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவு கொள்ளு பருப்பு மட்டும் சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா பொடியை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா பொடியை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து 3 சின்ன வெங்காயம், 8 பல் பூண்டு, தோல் நீக்க வேண்டாம் அப்படியே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு சீரகம் அண்ட் மிளகு. சீரகம் அண்ட் மிளகு ரெண்டும் சேர்த்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பேஸ்ட்டை அரைச்சதுக்கப்புறம் இப்போ இது கூட வந்து தூதுவேலை கீரை அண்ட் முடக்கத்தான் கீரை இது மட்டும் கொஞ்சம் அளவில் எடுத்துகிட்டு அதை வந்து பச்சையாகவே இதில் சேர்த்துக்கலாம். மற்ற எல்லா பொருளையும் வந்து வதக்கி தான் இதில் சேர்க்கணும். இந்த தூதுவேலை கீரை அண்ட் முடக்கத்தான் கீரை இதை மட்டும் கொஞ்சம் அளவில் பச்சையாக சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கலாம் தூதுவேலை கீரை, முருங்கை கொழுந்து, மாதனாங்கொழுந்து அண்ட் வேப்பிலை கொழுந்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து சேர்த்துட்டு இது கூட வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து எடுத்து வச்ச எல்லா பொருளையும் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன்னு. ஸோ ரசம் செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் நல்லா வறுத்து இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்பவும் ரசம் செய்கிறதுக்கு வந்து புளியை எப்படி கரைச்சி எடுப்போமோ அந்தளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க எல்லா பேஸ்ட்டையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நான் வந்து 1 சொம்பு அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம சேர்த்த எல்லா பொருளும் வந்து இந்த புளி கூட நல்லா கரைகிற வரைக்கும் நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி சேர்த்த எல்லா பொருளையும் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இது கூட வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கரண்டி வச்சு கலந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரசத்துக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமான அளவில் கருவேப்பிலை அண்ட் 3 காஞ்ச மிளகாய் அதை வந்து 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கடாய் எடுத்துகிட்டு இந்த கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை அண்ட் சிவப்பு மிளகாய் சேர்த்துட்டு 1 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். இந்த எல்லா பொருளும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தாளிப்பை நம்ம இறக்கிடலாம். இந்த தாளிப்பை வந்து நம்ம ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருக்க ரசத்து கூட வந்து சேர்த்துட்டு இந்த ரசத்தை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். வழக்கமாக செய்கிற ரசம் பார்த்தீங்கன்னா அதை வந்து அதிக நேரத்துக்கு கொதிக்க வைக்க மாட்டோம். அது மேலே லேசாக வந்து பபுள்ஸ் வந்த உடனே அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை இறக்கிடுவோம். பட் இந்த ரசத்தை வந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு இறக்க போகிறோம். எதுக்காக இந்த ரசத்தை நல்லா கொதிக்க வச்சு இறக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரசத்தில் வந்து தூதுவேலை கீரை அண்ட் முடக்கத்தான் கீரை இது ரெண்டுத்தையும் வந்து பச்சையாக அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த ரசத்தை நல்லா 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரசம் நல்லா 5 நிமிஷம் கொதிச்சு வந்துருச்சு. இதில் பச்சை வாசனெலாம் போயிட்டு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரசத்தை நம்ம இறக்கி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம மூலிகை ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமகமன் மனத்தோடு சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இந்த ரசத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேப்பிலை குழந்தை சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த ரசத்தில் லைட்டாக கசப்பு தன்மை இருக்க தான் செய்யும். உங்களுக்கு வந்து இந்த கசப்பு தன்மை வேண்டானா நீங்கள் வந்து இதில் சேர்க்க வேண்டாம். வேப்பிலை குழந்தை பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஏதாவது பூச்சி இருந்தால் வந்து அதை வந்து சரி செய்யும். ஸோ அதுக்காக தான் வேப்பிலை குழந்தை வந்து நம்ம இந்த ரசத்தில் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து அந்த கசப்பு தன்மை வேண்டானா நீங்கள் வந்து வேப்பிலை குழந்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. வேப்பிலை குழந்தை சேர்க்காமல் வந்து இந்த ரசம் செஞ்சு பாருங்கள். இந்த ரசம் பார்த்தீங்கன்னா சளியை சீக்கிரமாகவே சரி செய்யும். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.